ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நலமாக இருக்கிறோம் நண்பர்களே. நமது ராசிக்கு அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்ட ஏன், காதல் வாழ்க்கை மற்றும் திருமண வாழ்க்கை, வியாபாரம் எல்லாமே இன்னைக்கு எப்படி இருக்குங்கிற பொதுவான ராசி பலன்களை யூனிக்காக நம்ம அதை வீடியோவில் நம்ம தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறோங்க. இந்த வீடியோ இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 12 ராசிக்குமே வந்து தனித்தனி சேனலில் நம்ம அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ நீங்கள் எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரிங்க, நீங்கள் மற்ற ராசியை பார்க்கறதுக்கு நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்கள். அட் அப்படின்ற சிம்பிளை போட்டு அதுக்கப்புறம் ஐஎம் அப்படின்றத வார்த்தையை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு உங்களுடைய ராசி பேரை நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா, உதாரணத்துக்கு ஐஎம் கன்னி, அட் ஐஎம் துலாம் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம சேனல் வந்துடும். ஸோ 12 ராசிக்கும் தனித்தனி சேனல் அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறோம், அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் கொடுத்துருக்கேன், அதை மிஸ் பண்ணாமல் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்கள் ராசி மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் ராசி பலன்களையும் இங்கே பார்த்துக்கொள்ள முடியும். வாங்க இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்கள் எப்படிலாம் இருக்குங்கிறத இப்போ பார்க்கலாம். அனைவரையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே. இன்றைய தினம் 2024 வருடங்க ஜூன் மாதம் 23 தேதி ஞாயிற்றுக்கிழமை, தமிழ் வருடத்தில் குரோதி வருடம், ஆனி மாதம் 9 நாள். இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுப தினமாக கொண்டாடக்கூடிய அன்பெல்லாம் இருக்கீங்களோ, உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ராசிக்கு 3 இடத்துல சந்திர பகவான் இருக்கிறாருங்க. மேலும் இது தவிர 7 இடத்துல 7 குடையவன் ஆட்சி பலம் பெற்றுள்ள ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. ராசிக்கு 5 இடத்துல சனி பகவானும் 6 இடத்துல ராகுவும் இருக்கிறார்கள். 8 இடத்துல குரு, 9 இடத்துல புதன் சுக்கரன் சூரியன் ஆகிய 3 கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு மிக சிறப்பான வகையில் உங்களுக்கு நீங்களும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களும் மகிழ்ச்சி பெறக்கூடிய வகையில் நல்ல சம்பவம் நடைபெறக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளுக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் உங்களுக்கு சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. ஏதாவது ஒரு வீடு, மனை, நிலம், தோட்டம் போன்ற அசைவ சொத்துக்களில் ஒன்றை நீங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது வலுவாக இருக்கிறது. வீடு கட்டக்கூடிய கனவு வந்து நிஜமாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் மிக மகிழ்ச்சியாக இருப்பீங்க, உங்கள் குடும்பமும் மகிழ்ச்சியாக இருக்கும். குடும்ப வாழ்க்கைன்ற தினம் அற்புதமாக இருக்குங்க. சண்டை சச்சரவுகள் இல்லாமல் அமைதியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. எனவே சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம். இல்லற வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக இருக்கும். கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய ஒற்றுமை பலப்படக்கூடிய யோகம் இருக்குங்க. இணைந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே சேர்ந்து சில முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதன் மூலமாக உங்களுக்கு ஆனந்தம் கிடைக்கும். இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான பகைமை உணர்வுகள் எல்லாமே விலகிவிடும். உங்களுக்கு நெருக்கமானவர்களுடன் உங்களுக்கு இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் நீங்கிறது மட்டுமல்லாமல் உங்களுக்கு எதிராக செயல்பட்ட பகையாளிகளுடைய எண்ணிக்கையும் இன்னைக்கு குறையுங்க. பகையாளிகள் உங்களை விட்டு விலகக்கூடிய அதிர்ஷ்டம் இருக்குங்க. அதனால உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும். ரொம்ப நாளாக முயற்சி பண்ணி முடிக்க முடியாத இழுபறியான பிரச்சனைகளுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு நாளுங்க. இன்றைய தினம் உங்கள் சகோதர சகோதரிகளின் ஆதரவு வேற லெவலில் உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரிகளுக்கு நல்ல சந்தோஷமான நல்ல முன்னேற்றகரமான சூழ்நிலை இருக்குங்க. நீங்கள் புதிய முயற்சிகள் நிறைய செய்யலாம். அந்த புதிய முயற்சிகள் நிறைய கைகூடக்கூடிய வாய்ப்புகளும் இப்போ வலுவாக இருக்குங்க. அதனால வியாபார ரீதியாக நீங்கள் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. உங்கள் குடும்பத்தில் ஏதாவது திருமணம் நடத்தணும் அப்படின்னா அதுக்கான முயற்சிகள் இப்போ தாராளமாக செய்யலாங்க. விவாக பேச்சுவார்த்தைகள் எல்லாம் சிறப்பாக நடைபெற்று உங்களுக்கு திருமண தேதி குறிக்கக்கூடிய வகையில், அதாவது சுபகாரிய தேதி குறிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு சிறப்பான வெற்றிகளை பெற்றுத்தரும். அதற்கான முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளுங்கள். வெளிவட்டார பழக்கவழக்கங்களை உங்களுக்குன்னு புதிய நிறைய பேர் அறிமுகமாவாங்க. அதனால உங்களுக்கு புதிய நண்பர்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உண்டு. எனவே எந்த ஒரு சூழ்நிலையிலும் உங்களுக்கு சிறுதூர பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடைத்தால் அது மிஸ் பண்ணாமல் அட்டன் பண்ணுங்க. உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள், நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வந்து சேருங்க. இன்றைய தினம் உத்தியோகத்தில்கூடிய அன்பர்களுக்கு, அலுவலக பணியாளர்களுக்கு, உங்களது உயர் அதிகாரிகளுடைய சில ஐடியாக்கள் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. ஸோ அந்த ஐடியாக்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானதாக இருக்கலாம். அதனால உயர் அதிகாரிகளுடன் நீங்கள் இந்த தினம் நல்ல ஒரு நட்புறவை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். அவருடைய ஆலோசனைகள் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தையும் உங்களால் உருவாக்கிக் கொள்ள முடியுங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனக்குறந்த காதலருடன் நீங்கள் கூடுதல் பொறுமையாக இருக்க வேண்டியது காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு ரொம்ப முக்கியங்க. நீங்கள் அளவு கடந்த அன்பையும் நல்ல ஒரு வெகுமதி பரிசு என எது கொடுத்தாலுமே உங்கள் காதலரால் அதை வந்து புறக்கணிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அது உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுத்தி தரலாம். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பொறுமையாக இருங்க. உங்கள் மனக்குறந்த காதலர் நல்ல ஆதரவும் உதவியும் உங்களுக்கு தரக்கூடிய மனநிலையில் இருக்க மாட்டாருங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கான பொறுமையை கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டும். அப்போது எதிர்காலம் சிறப்பாக அமையும். காதல் வாழ்க்கையில் நீங்கள் அவசரப்படக்கூடாதுங்க. பொறுமையை காக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். உங்கள் காதலர் உங்களை வெறுத்தாலும்
நீங்கள் உங்களது நேசத்தை கண்டிப்பாக குறைத்துக் கொள்ளக்கூடாது, அதை நீங்கள் முழுமையாக வெளிப்படுத்துங்கள். இன்றைய தினம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்கள், உங்கள் வீட்டிலேருந்து ஆஃபீஸ்க்கு வந்த உடனே நீங்கள் வந்து மறுபடியும் வீட்டுக்கு போகிறதுக்காக பிளான் வந்து மனதில் உதயமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் வந்து குடும்ப உறுப்பினர்கள் கூட நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். ஸோ முடிந்த அளவுக்கு உங்கள் வேலையை சீக்கிரம் முடிச்சுட்டு நீங்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணலாம். பக்கத்தில் இருக்கக்கூடிய பார்க்கு போகலாம். ஸோ அந்த மாதிரியான இடங்களுக்கு உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் கூட நீங்கள் போகும்போது இன்றைய தினம் இன்னும் அழகாக மாறக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. ஏதாவது திரைப்படங்களுக்கு கூட போகலாம். நீங்கள் சென்டிமெண்டல் மனநிலையில் நீங்கள் ஆக்கிரமித்து மாட்டிக்கக்கூடாதுங்க, அதை நீங்கள் பார்த்துக்கணும். உங்கள் மனநிலையில் சென்டிமெண்ட் வந்து ரொம்ப ஆக்கிரமித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குங்க. அப்படி நீங்கள் அதை தவிர்க்கணும் அப்படின்னா கடந்த கால நினைவுகளெல்லாம் மறந்து விட வேண்டியது ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் அதன் மூலமாக நிம்மதி பெற முடியும். கணிசமான அளவுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு போதுமான பணம் கையில் இருக்குங்க. அதோடு சேர்த்து மிக முக்கியமாக மன அமைதியும் இருக்கும். எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள், திருமண மாணவர்களுக்கும் யோகமான ஒரு நாள்ங்க. இன்றைய தினம் உங்களது சொந்த பந்தங்கள் மூலமாக திருமண வாழ்க்கையில் சின்ன சின்ன சிக்கல் ஏற்படலாம், ஆனாலும் அது பாதிக்கப்படாதுங்க. உங்கள் திருமண வாழ்க்கை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நல்ல ஒரு உறவு பலப்படக்கூடிய யோகம் இருக்குங்க. நல்ல ஒரு ஒற்றுமை உங்கள் வாழ்க்கை கூட ஏற்படக்கூடிய யோகம் இருக்கிறதுனால பெரும்பாலான சிக்கல்கள் வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிக்க முடியும். இன்றைய தினம் நீங்கள் வந்து எந்த வேலையும் தள்ளி வைக்க வேண்டாங்க. இன்றைக்கி முடிக்க வேண்டிய வேலையெல்லாம் இன்றைக்கே நீங்கள் முடித்தறது நடந்து நாளை வரைக்கும் நீங்கள் தள்ளிப்பட வேண்டாம். சிறந்த ஒரு நாள், மகிழ்ச்சியாக இருப்பீங்க. உற்சாகமாக உங்கள் குடும்பத்தோடு நீங்கள் நேரத்தை செலவிடலாம். உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்கும். நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும்போது அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அலுவலக பணிகளை சக ஊழியர்கள், உயரதிகாரிகள் எல்லாருமே ஆதரவு தருவாங்க, நல்ல ஒரு ஆலோசனைகள் தருவாங்க, அதை ஏற்றுக்கொண்டு செயல்படுங்கள். இறை வழிபாடுகளில் உங்களுக்கு நம்பிக்கை கூடும். கோயிலுக்கு போய் சாமி கும்பணுங்கிற ஆர்வம் பெறுவாங்க. சில மாற்றினத்தவர்கள் மூலமாக கூட உங்களுக்கு முன்னேற்றத்திற்கு நல்ல வழிவகைகள் உருவாகும். நல்ல வாய்ப்புகள் வரும்போது பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அது யார் மூலமாக வேண்டுனாலும் இன்னைக்கு வரலாங்க. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை என்ன அழகாக மாற்றணும்னா என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது இன்றைக்கி நீங்கள் கோல்டன் கலரை பயன்படுத்தலாங்க. மேலும் நம்பர் 6 இன்றைக்கி அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைகிறது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது துலாம் ராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்கள் பிரச்சனைகளுக்கெல்லாம் நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. அதுவும் ரொம்ப நாளாக நாட்பட்ட பிரச்சனைகள் எழுபறியாகவே இருந்துட்டுருக்கு அப்படின்னா அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இன்றைக்கி தீரும். அதனால நிம்மதி கிடைக்கும்னு சொல்லலாம். உங்களது சகோதர சகோதரிகள், அக்கா அண்ணா தம்பி தங்கச்சி எல்லாருமே உங்களுக்கு நல்ல ஆதரவு தருவாங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மகிழ்ச்சியான ஒரு நாள், நல்ல தீர்வுகள் உங்களுக்கு பிரச்சனைகளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாள்ங்க. இன்றைய தினம் யாரெல்லாம் சுவாதி நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு இயல்பாகவே ஊக்கம் மற்றும் உற்சாகம் அதிகரிக்க காணப்படுங்க. நல்ல உற்சாகத்தோடு எல்லா காரியங்களும் நீங்கள் ஈடுபடுவீங்க. உங்களது முயற்சிகள் நிறைய இன்னைக்கு இருக்கணுங்க. குறிப்பாக வியாபார ரீதியாக புதிய முயற்சிகள் நிறைய செய்யலாம். உங்களுக்கு அது சிறப்பாக கைகூடும். அதன் மூலமாக உங்களுக்கு உற்சாகம் கிடைக்குங்க. சிறுதூர பயணங்களுக்கான வாய்ப்புகள் கிடைத்தால் அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதன் மூலமாக நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் புதிதாக உங்களுக்கு உருவாகுங்க. எனவே பயண வாய்ப்புகள் மூலமாக புதிய வாய்ப்புகள் நிறைய உருவாகக்கூடிய ஒரு நாள், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மகிழ்ச்சியான உற்சாகமான ஒரு நாள்ங்க. இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு புதிய அறிமுகங்கள் நிறைய கிடைக்கும். நட்பு வட்டாரம் விரிவடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. மேலும் உங்களுக்கு எதிரிகள் தொல்லை நீங்கும். பகைமை உணர்வு எல்லாமே விலகக்கூடிய யோகம் இருக்குங்க. மனஸ்தாபங்கள் கருத்து வேறுபடியில் எல்லாமே விலகும். உயர் அதிகாரிகளின் ஆலோசனைகள் மூலமாக நல்ல மாற்றங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள்ங்க. அதை ஏற்றுக்கொண்டு செயல்படுங்கள். மாற்றம் நிறைந்த நாள். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் அணிந்திருங்கள். நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே.